friends, so in the video example 13 இதில் வந்து example 13 question எழுதிட்டேன் so sin of x plus y by sin of x minus y is equal to tan x இது tan x சரிங்களா என்ன நினைக்குக்காதீங்க tan இதுரிக்கும் tan இது வந்து x அப்புறம் tan y tan x tan y so என்னோட x வந்து n மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இருக்க நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இப்போது ப்ரூவ் தட்டும் கொடுத்துறாங்க இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாம் இல்லை இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாம் எப்படி வேணால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரிக்னாமெட்ரி தான் லெஃப்ட் சைடை வச்சு என்னென்னமோ இந்த சைடு என்னென்னமோ குட்டி கலாட்டெல்லாம் பண்ணி கோளாரெலாம் பண்ணி ரைட்டை கொண்டு வரலாம் இல்லை ரைட்டை வச்சு குட்டி கலாட்டை கோளாரெலாம் பண்ணி லெஃப்ட்டை கொண்டு வரலாம் எப்படினா பண்ணிக்கலாம் ஸோ அது தட்ஸ் யுவர் விஷ் ஓகே அதில் நான் ஒன்றுமே சொல்லிக்க மாட்டேன் ஓகேங்களா எது பண்ணாலும் ஈஸி தான் ஓகேவா ஸோ இப்போது நான் லெஃப்ட்டை வச்சு ரைட் கொண்டு போகிறேன் சரிங்களா ஸோ லெஃப்ட்டு பாருங்கள் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது ரீகால் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னது சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருப்போம் போன சம்பளம் போட்டோம் ஞாபகம் இருக்குது ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு என்ன வரும் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஆ மழை பெஞ்சு கொஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஒரே பட்டாசு சவுண்டாக இருந்துச்சு அது கேப்புக்குள்ளே அந்த செகண்ட் எழுதிட்டேன் ஸோ இந்த மேலே உள்ளதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன் கீழே உள்ளதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்முலா அது ரெண்டு ஃபார்முலா தான் ஓகே எழுதிட்டேன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போயிட்டு ஓகே ஸோ சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் ஹோல் டிவைடட் பை சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் கரெக்டா இப்போது டிவைடிங் த நியூமரேட்டர் நியூமரேட்டர்னால் மேலே உள்ளது டினாமினேட்டர்னால் கீழே உள்ளது த டிமா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டினாமினேட்டர் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய்யால் இங்கேயும் டிவைட் பண்ண போகிறேன் இங்கேயும் டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ அதை டிவைட் பண்ணலாமா ஒரே நிமிஷம் இப்போது இங்கே டிவைட் பண்ணால் ஒன் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த டேர்ம் இருக்கும் சைன் எக்ஸு காஸ் ஒய் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸு சைன் ஒய் ஸோ மேலே உள்ள டேர்ம் அப்படியே இருக்குது ஹோல் டிவைடட் பை இது காஸ் ஒய் நெக்ஸ்ட் அதேமாரி டிவைட் பண்ணணும் ஒன் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய்யால் டிவைட் பண்ண போகிறேன் ஸோ இந்த டேர்ம் அப்படியே போட்டுக்கணும் கீழே உள்ள டேர்மு சைன் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ்ஸு காஸ் எக்ஸு சைன் ஒய் சரிங்களா ஓகே இதுக்கு புரிஞ்சுதா ஒன்றுமே இல்லை டிவைடிங் தி நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஏன் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது க்வெஸ்சன் கேட்கலாம் நல்ல கேள்வி ஓகே ஏன் டிவைட் பண்ணுறேன் இங்கே பாருங்களேன் இந்த டேர்ம் இருக்குது எங்கிட்ட இங்கே என்ன ப்ரூவ் பண்ணும் டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் இங்கே டேன் எக்ஸ் தான் என்னது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் கரெக்டாக ஃபார்முலா இருக்குது டேன் எக்ஸ் தான் என்னது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் கரெக்டா ஸோ இங்கே டேன் எக்ஸ்னு இருக்குது எனக்கு அந்த இடத்துல டேன் எக்ஸும் வேணும் அப்போனா என்ன பண்ணணும் இந்த சைன் எக்ஸ் தான் ஆல்ரெடி இருக்குது ஸோ டிவைடட் பை காஸ் எக்ஸ்னு வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த காஸ் ஒய்யும் போகணும் அப்போனா என்ன பண்ணணும் இதை டிவைட் பண்ணுறேன் காஸ் எக்ஸு இந்த காஸ் ஒய்யும் போகணும்னா இதால் டிவைட் பண்ணால் தான் இது எதுவும் கேன்சல் ஆகும் ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போது இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ இதுக்கப்புறம் இந்த காஸ் எக்ஸ் காஸ் ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணும் இதுக்கு தனியாக மல்டிப்ளை பண்ணணும் அதேமாரி இந்த டேர்ம் இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா இது இங்கே பண்ணலாம் இங்கே பண்ணால் சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் இது தனியாக டிவைடட் பை காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டேன் ஒரு சின்ன பட்டாசு வைக்கிற கேப்பில் அவங்களுக்காக கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இந்த காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக டிவைட் பண்ணி போட்டு எழுதிட்டேன் அதேமாரி இந்த காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இதுக்கு தனியாக இது தனியாக டிவைடில் போட்டுட்டேன் சரிங்களா கரெக்டாக ஒன்றுமே இல்லை நார்மலாக டிவைட் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இந்த டேர்ம் தனியாக இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்ம் தனியாக போட்டுட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ காஸ் ஒய் கேன்சல் கரெக்டாக வேறு என்ன கேன்சல் ஆகும் இங்கே காஸ் எக்ஸ் கேன்சல் காஸ் ஒய் கேன்சல் இங்கே காஸ் ஒய் கேன்சல் இங்கே காஸ் எக்ஸ் கேன்சல்
ஸோ மிச்சம் என்ன இருக்கும் அப்படியே மேலே எழுதுவோமா, மேலே இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, காஸ் பை காஸ் பை கேன்சல். ஸோ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் என்னது டேன் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது சைன் ஒய் பை காஸ் ஒய், கரெக்டுங்களா. ஸோ சைன் ஒய் பை காஸ் ஒய்னா டேன் ஒய் ஹோல் டிவைடட் பை, அதேமாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே காஸ் ஒய் கேன்சல், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்போனா டேன் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஓகே சாரி, இங்கே கொஸ்டினே தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ இங்கே மைனஸ் வரணும். ஓகே இங்கே சைன் பை காஸ்னு இருக்குது. ஸோ டேன் ஒய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆஸ் டிசைர்ட், ஆஸ் டிசைர்ட். புரிஞ்சுதா? ஸோ இதான் நமக்கு தேவையான கிடச்சிட்டு என்ன லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னால் என்ன ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம கடைசியாக யூஸ் பண்ண ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடில் ஒவ்வொரு ஃபார்முலா எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா சைடில் இதை மாதிரி ரீகால் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் ரீகால் ஆகும், எக்ஸாம் ஒவ்வொரு ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.